இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். கிறிஸ்தவ மதத்தின் நம்பிக்கைப்படி இயேசு கிறிஸ்து அவர்கள் உயிர்த்தெழுந்தது என்பது நம்ப முடியாத ஒரு கருத்தாக அமைந்திருக்கின்றது. அதற்கான காரணமாக கிறிஸ்தவ மதத்தில் அதற்கு போதிய அளவு ஆதாரங்கள் எதுவும் காட்டப்படவில்லை. என்னால் நம்பக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், ஒரே ஒருவர்தான் இந்த உலகில் மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்திருக்கின்றார். அது பகவான் ரமண மகரிஷி. அவர் ஒருவர்தான் 16 வயதில் உயிர்த்தெழுந்து வந்திருக்கின்றார் என்ற கருத்தை மேடையில் கூறியிருக்கின்றார் இசையமைப்பாளர் இளையராஜா. அதாவது ஜீசஸ் கிரைஸ்துக்கு சொல்லுவாங்க, ரிசரக்ஷன் நடந்தது, அவர் இறந்த பின்னாடி அவர் உயிர்த்தெழுந்து வந்தாருன்னு. அது நடந்ததோ நடக்கலையோ, ஆனால் உண்மையான ரிசரக்ஷன் நடந்தது யாருக்கு என்றால், பகவான் ரமண மகரிஷி ஒரே ஒருவருக்கு தான். அதுவும் 16 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது அவருக்கு மரண பயம் வந்து. 3 Christian prayer halls have been vandalized in Madurai. ஐம்பது ஆண்டுகளாக இருந்து வருகிற சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச், இதுக்கு பேரே தெருவுக்கு சர்ச் தெருன்னு தான் பேரு. இந்த ஆண்டு பொன் விழா நடக்க போகுது. இந்த சர்ச்சை வந்து முன்னறிவிப்பு, ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் இருக்கு, எந்த முன்னறிவிப்பு இல்லாம திடீர்னு வந்து 4 பொக்லைன் இயந்திரங்களோட போலீஸாரை ஏராளமா அழைச்சிட்டு வந்து, 100 மேற்பட்ட போலீஸ்கார அழைச்சிட்டு வந்து இடிச்சிருக்காங்க. ஒரு வருட காலமாக ரூபா திருச்சபைக்காக நீங்க ஜெபித்து வருகிறீர்கள். கடந்த வருடம் இதே டைம்ல நம்முடைய சபை நாங்கள் வெளியே வரும்போது எடுத்த வீடியோவை உங்களுக்கு போட்டோம். நீங்க எல்லாரும் ஜெபித்தீர்கள். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு, கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு இடத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். இயற்கைக்கு முரணான பாலியல் உறவை குற்றம் என கூற முடியாது என்னும் ரீதியிலே நீதிபதிகள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நாற்பது வருஷம் நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன்.
இயேசுவுக்கு ஊழி ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருஷத்தோட 40 வருஷம் நான் அந்த கிராமத்தில் ஒன்று ஊழி ஆரம்பிச்சு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த 42 வருடம் ஆகிறாரு. 40 வருஷம் ஊழியத்தை பார்த்துட்டனே அப்படி நினைக்க முடியாது. இன்னைக்கும் தேவ சமூகத்தில் நான் நடுங்குகிறேன். இந்து கடவுள்களை இழிவாக பேசியதாக கிறிஸ்தவ மதபோதகர் மோகன் சி லாசரஸ் மீது மேலும் 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்து அமைப்பினர் கொடுத்த புகாரின் பேரில் கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி சுசீந்திரம் காவல் நிலையங்களில் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் மற்றும் குரும்பூரிலும் மோகன் சி லாசரஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோல நெல்லை மாவட்டம் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் லாசரஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மோகன் சி லாசரஸ் மீது கோவை கருமத்தம்பட்டி சூலூர் மற்றும் பொள்ளாச்சி காவல் நிலையங்களில் வழக்கு இருக்கிறது. இதுவரை அவர் மீது மொத்தமாக 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நெல்லை மாவட்டம் இடையன்குடியில் பிறந்த சாம் ஜபதுரை கிறிஸ்தவ எழுத்தாணி என்று அனைவரால் அழைக்கப்பட்டார். 843 ஆவிக்குரிய புத்தகங்களையும் 5 முனைவர் பட்டங்களையும் பெற்றுள்ள அவர் 35 ஆண்டுகளுக்கு மேலாக அன்றன்றுள்ள அப்பம் பத்திரிகையையும் நடத்தி வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். 38வது பாகம் காண செய்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதாக.